மஹிந்தவுக்கு எதிரில் மோதிக்கொண்ட கொண்ட சகாக்கள் ராஜீவ் காந்தி கொலை நளினி உட்பட விடுதலை அதிரடி தீர்ப்பு இலங்கையர் ஒருவருக்கு அமெரிக்கா அதிரடி தடை டயானா கமைக்கு வெளிநாடு செல்ல தடை கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகம் முன் சத்தியாகிரக போராட்டம் ஜாலியில் போலீசார் மற்றும் ராணுவத்திறனின் மோசமான செயல் சபையில் கஜேந்திரகுமார் சீட்டம் தாண்டவம் ஆடிய உக்ரைன் படை மோசமான பாதிப்பை சந்தித்த ரஷ்ய படை பயங்கரவாதிகளின் கோரச்சியல் பொதுஜினப்பெற உணவுகள் பெரிய பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏற்பட்டதை வெளிப்படையாக காணக்கூடியதாக இருப்பதாக அரசியல் தரப்புகள் தகவல் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தின் போது ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மற்றும் பொதுஜினப்பெறமுனாஸ் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஆகியோருக்கு இடையில் மோதலான நிலை ஏற்பட்டுள்ளது அப்போது பிரசன்ன ரணவீர சாகர காரிய வசத்தை நேருக்கு நேர் தகாத தூசண வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியுள்ளதாக கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் இப்படியான சம்பவம் ஒன்று நடைபெற்றது இதுவே முதல் முறை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினர் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக பிரசன்ன ரணவீரவுக்கு சாகர காரிய வசதிக்கும் இடையிலான மோதல் சம்பந்தமாக அனைவரும் கேட்க ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற குழு கூட்டத்திலும் இருவரும் மோதிக்கொண்டதாக கூறப்படுகிறது நாடாளுமன்ற கோபா குழுவிற்கான உறுப்பினர்கள் பட்டியலில் இருந்த பிரசன்ன ரணவீர பெயரை சாகரகாரியவசம் நீக்கியதே இருவருக்கும் இடையான முறுகளுக்கு காரணம் என கூறப்படுகிறது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் எஞ்சி ஆறு பேரையும் விடுதலை செய்ய சுப்ரீம் கோர்ட் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் நன்னடத்தை பரோல் கால செயற்பாடுகள் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து சுப்ரீம் கோர்ட் தமக்கான சிறப்பு அதிகாரம் வழங்கும் அரசியல் சாசன நூற்றி நாற்பத்தி பிரிவின் கீழ் பேரறிவாளனை விடுதலை செய்தது அதை அதிகாரத்தை கொண்டு நளினி உட்பட ஆறு பேரையும் விடுதலை செய்து சுப்ரீம் கோர்ட் அதிரடி தீர்ப்பளித்தது நளினி உட்பட ஆறு பேரும் தாக்கல் செய்த மனு சுப்ரீம் கோர்ட்டில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்து இதன்போது குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அல் கைதாவின் நிதி உதவியாளர் அஹ்மத் தாலிப் மற்றும் துருக்கியைச் சேர்ந்த தொழிலதிபரானுர்க்மென் ஆகியோருடன் இணைந்து வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்ட குற்றச்சாட்டுக்காக இலங்கை தொழிலதிபரான மொஹமட் இர்சாத் மொஹமட் ஹாரிஸ் நிசார் என்பவருக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது மொஹமட் இர்சாத் மொஹமட் ஹாரிஸ் நிசார் அல்லது நிசார் இலங்கையின் தளமாக கொண்ட தாலிபின் வர்த்தக பங்காளி என அமெரிக்கா திரைசேரி அறிக்கை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் நடுப்பகுதியில் தாலிப் மற்றும் நிசார் இருவருமே ஒரே வணிக கூட்டு பங்காளிகளாக இருந்தனர் அத்துடன் நிசார் இரண்டாயிரத்தி பதினெட்டின் பிற்பகுதியிலிருந்து இலங்கையின் தாலிபின் வணிக பங்காளியாக செயற்பட்டு வந்துள்ளார் இலங்கையின் அவர்களின் வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் வருடத்திற்கு கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் அமெரிக்க டாலர்கள் பருமதியில் லாபத்தை ஈட்டியுள்ளதாக

இந்த நிலையிலே அவர் வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்திற்கு முன்னால் உண்ணாவிரத போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கே விடுதலை செய்வது பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தினார் சமூக ஆர்வலர்களினால் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு போதைப்பொருள் பாவனைக்கு பின்னால் படையினரும் போலீசாரும் செயற்படுகின்றனர் என்று நாடாளுமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த குற்றச்சாட்டு சபையில் முன்வைத்தார் எனவே இது தொடர்பில் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட பின்னர் அவற்றை அரசு ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பும் உரிய சட்ட முறை பின்பற்றப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் குறிப்பாக நீதிமன்றத்தின் குறித்த போதைப் பொருட்கள் அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்படுவது சிறந்த முறை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் போலீசார் நேரடியாக அவற்றை ஆய்வுக்கு அனுப்பும் முறை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தினார் உக்ரைன் ராணுவம் ஐம்பது ரஷ்ய துருப்புக்களை வெற்றிகரமாக அழித்துவிட்டதாக தெரிவித்துள்ளது உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தாக்குதலை தொடங்கியது தற்போது வரை தொடர்ந்து நீடித்து வரும் இந்த போரில் இருதரப்பிலும் அதிக உயிர்ச்சேதங்கள் ஏற்பட்டுள்ளது இந்த போரில் உக்ரைனின் பல்வேறு நகரங்கள் ரஷ்ய படைகள் வசம் சென்றுள்ளன இந்த நிலையில் உக்ரைன் ராணுவம் ஐம்பது ரஷ்ய துருப்புகளை வெற்றிகரமாக அழித்துவிட்டதாக தெரிவித்துள்ளது மேலும் தெற்கு உக்ரைனில் நேற்று நடந்த தாக்குதலில் ரஷ்ய ராணுவத்துக்கு சொந்தமான மூன்று ராணுவ ராங்கிகள் மற்றும் பதினொன்று கவச வாகனங்கள் அழிந்துவிட்டதாக தெரிவித்துள்ளது ரஷ்யா இப்போது கரங்கடலில் பதினேழு கப்பல்களை கொண்டுள்ளது இதில் இரண்டு ஏவுகணை வாகனங்கள் உட்பட பதினாறு கலெக்டர் ஏவுகணைகள் கப்பலில் உள்ளன ரஷ்ய துருப்புக்கள் அங்கிருந்து பின்வாங்கும் போது பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் கட்டடங்கள் மற்றும் பிற இடங்கள் ஆகியவற்றின் ரஷ்ய படையினர் கண்ணி வடிகுண்டுகளை வைத்திருப்பார்கள் என்றும் உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது பெல்ஜியம் நாட்டில் பயங்கரவாதி நடத்திய கத்திக்குத்து குத்து தாக்குதலில் போலீசார் உயிரிழந்துள்ளார் பெல்ஜியம் தலைநகர் சென் ஹர்பிக் பகுதியில் நேற்றிரவு இரண்டு போலீசார் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு கத்தியுடன் வந்த போலீஸ் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தினார் பணியில் இருந்த போலீசின் கத்தியால் குத்தியுள்ளார் இதில் அந்த போலீஸ் அதிகாரி சம்பவ இடத்திலேயே வெள்ளத்தில் சுருண்டு விழுந்தார் மற்றொரு போலீஸ் தாக்குதல் அப்போது அந்த போலீஸ் அதிகாரி தான் வைத்திருந்த துப்பாக்கியை கொண்டு தாக்குதல் நடத்திய நபரை சுட்டார் இந்த துப்பாக்கி சுட்டில் கத்தி குத்து தாக்குதல் நடத்திய நபர் சுருண்டு விழுந்தார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சக போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று படுகாயமடைந்த இரண்டு போலீசாரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஆனால் கத்திக்குத்து தாக்குதலுக்கு உள்ளான ஒரு போலீஸ் அதிகாரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்